இவ்வளோ பச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு நான் மாட்டியிருப்பேன் கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு. இதில் வந்து ஃப்ரேமில் நிற்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்டெப்பு வருது, பட்டன் மாதிரி உள்ளே அழுத்துறீங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். இது எல்லாம் மாட்டிட்டு கடைசியாக அந்த பட்டனை லாக் பண்ணிங்க. அதே மாதிரி இதில் ஒன்று ரெண்டுன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னா ரெண்டில் கொடுக்கணும், ஒன்றுனா ஒன்றில் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாலுன்னா நாலில் கொடுக்கணும். இது மூணு, ஸோ மூணுனா மூணில் கொடுக்கணும். இது இந்த மாதிரி தான் இந்த ரூட்டு வரணும். இது இந்த மேலே பார்த்தீங்கன்னா கருக்காக நான் மாட்டியிருப்பேன். இதுதான் இப்போ வந்து நம்ம பெட்ரோல் டேங்க் ஃபியூல் கேஜிக்கு வரக்கூடிய ஒரு தகவல் கனெக்டர் இது. ஸோ இது கடைசியாக நம்ம மாட்டும் போது இது உள்ளே விட்டு மாட்டிக்கலாம் இதை. ஸோ இதுதான் நம்ம மாட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏரோ மார்க், ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நம்ம ஆன்பார் பார்த்த மாதிரியே வரும், ஆன்பாரை பார்த்த மாதிரி அழகாக இது வரும் ஏரோ மார்க்கு. இந்த ஃப்ளாப் மாட்டுறது. ஸோ இதுதான் நம்ம மாட்டக்கூடிய வசம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே எப்படி இருந்து எப்படி கொண்டாந்து எப்படி பண்ணியிருப்பேன்னு. இந்த ஓஸும் நான் அதேமாதிரி மாட்டியிருப்பேன். இந்த ப்ளக் அடாப்டர் வந்து இப்படி வரும் அழகாக. ஸோ இப்படி மாட்டி அழகாக அப்படி மாட்டியிருந்தது. இப்போ இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து இப்படி தான் வரும். ஏன்னா இதில் லாக்கர் இந்த கிளிப்பு வந்து திரும்பும், அப்படியே எப்படியும் திரும்பும் இந்த கிளிப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அடாப்டர் நம்ம மாட்டக்கூடிய. நம்ம நண்பருடைய சன் அவர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க செல்ஃபோனில். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ளாப், ஒயரிங் ப்ளாப் மாட்டுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலை பார்த்துட்டோம். இப்போ மீட்ரு வந்த உடனே தான் நம்ம இதை மாட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் ரெஸ்ட் ஸ்ப்ரே அடிக்கணும், இது உள்ளெல்லாம் வந்து ரெஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சு தான் மாட்டணும். இப்போ எல்லாமே முடிஞ்சது இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர், ரெக்டிஃபையரும் கரெக்டாக மாட்டியிருப்பேன். ஸோ இந்த எர்த்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் நமக்கு இது அழகாக உள்ளே போய் டச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒயரிங் கிட்டு இந்த பேட்டரிக்கு பின்னாடி தான் உள்ளே வரும் எல்லாமே. பிரேக் வாய் சுவிட்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு கிளியராக போவோம். ஸோ இதில் வந்து ஒரு போல்ட்டு 10mm போல்ட்டு வரும் அழகாக. இதில் வந்து ஃப்ளாஷ் இண்டிகேட்டர் ஃப்ளாஷை மாட்டிட்டோம்னா அருமையாகிடும். எப்போவுமே வந்து இந்த ஆரன் இதில் போடாதீங்க, இதனால் என்ன ஆகுனா பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வணக்கம் எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், இப்போது நம்ம காயில் வந்து ஏன் மாற்றுறோம், எதுக்கு மாற்றணுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தகவலாக பார்க்கலாம். ஏன்னா என்ன ஒரு விஷயம்னா மெயினாக வந்து இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் பேட்டரி டெட் ஆகி போய் வண்டி ஓட்டிக்கிறார். ஸோ இவர் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கிறாரு. இந்த வண்டி பேட்டரி டெட் ஆகி வண்டி ஓடுகிறாரு. இங்கே பாருங்க, இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். இந்த கிளிப்பு போய் உள்ளே நல்லா லாக் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இந்த வண்டியில் ப்ராப்ளம். ஸோ என்னன்னா வண்டி பேட்டரி டெட் ஆகி போய் இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அது ஒன்று. ஸோ இது வந்து புதுசு. இது எப்படி இருக்கு பாருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த கீழாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்லாய்கிட்டு. ஸோ இதில் வந்து இந்த மாடலுக்கு உண்டான ஒயரானா இந்த மாடல் தான் நம்ம வாங்கி போடணும். வேறு எந்த மாடலுமே நம்ம வாங்கி போடக்கூடாது. இந்த மாடலுக்குன்னா இந்த மாடல் காயில் தான் நம்ம வாங்கணும். ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த டெப்த் இதில் வந்து உட்காராது. இந்த அளவு, இந்த அளவு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இதிலே வந்து வேறு கலரில் வரும். ஸோ டார்க் ப்ளூ இன்னொரு ஒயர் ஒன்று கலர் ஒன்று வரும். ஸோ அது மாதிரி வரும் இந்த இதில். அது வந்து அது ஒரு மாடல். ஸோ இதுக்கு இந்த மாடல் தான் இந்த காயில் நம்ம போடணும். ரெண்டு காயிலுக்கும் பார்த்தீங்கன்னா
வித்தியாசம் நல்லா தெரியும். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, பேட்டரி டெட் ஆகி போய் வண்டியை ஓட்டிக்கிறாரு, இதுதான் இதில் ப்ராப்ளம். பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஸோ இந்த மாதிரி மூணு ஸ்க்ரூ வரும் இதில், அலன் கீ ஸ்க்ரூ நல்லா லென்த்தாக வரும். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிடுறோம், கையாலேயே டைட் பண்ணிடுறோம் வச்சுக்கங்களேன். ஒரு முடி, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து கையிலே டைட் பண்ணிடும். நான் என்ன பண்ணுறேன், கையால் டைட் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அழகாக ஜம்முன்னு இந்த மாதிரி பேஸ்ட்டு போடலைன்னா உருகின்னு வந்துடுவார் போல்டு வெளியே. அதுமாதிரி எல்லாத்துக்குமே, ஏன்னா ஆயிலில் ஓடுறது இது, இதை கட்டும் போதே செம டைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆயில் லூப்ளிகேஷன் ஓடுற இடத்துல வந்து நம்ம பக்காவாக டைட்டு கிளியராக வைக்கணும். இந்த மாதிரி அழகாக அலனுக்கு விற்குது, அழகாக வாங்கிக்கிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து வரலாம், இந்த மாதிரி ஜம்முன்னு போட்டு டைட் பண்ணிங்கன்னா, ஏன் அந்த இடத்துல ஒரு இடத்துல கிட்ட வந்தோடனே டைட்டாக ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு உடைய இது வந்து ஏற்கனவே முதல்ல இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அந்த டைட் அப்படி இருக்கும். நான் எல்லாமே மிஷின்லேயே டைட் பண்ணிவிடுவேன். சரி, ஸ்டூடெண்ட்ஸுங்க எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு இது தெரியணும் அப்படின்றது தான் இது ஒரு முக்கிய தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் மெயினாக வந்து இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா கைண்டுக்கார் வாஜியார் ரன்னிங்கில் கைந்துடும். இந்த டைட்டே கிளியராக தெரிஞ்சிடும் நமக்கு, இது டைட்டு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ இது மூணும் மாட்டியாச்சு, இதை எப்படி மாட்டணும் பிக்கப் காயில் அப்படின்ற ஒரு தகவலாக பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாம்ப் ரொம்ப சேஃப்டி கிளாம்ப் இது, அழகாக ஜோர் அப்படி வச்சுருங்க, ஓட்டிக்க ஒன்றும் ஆகாது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டை வந்து ஜம்முன்னு அப்படி போட்டுருங்க. அடுத்தது, ஏன்னா இதெல்லாம் ஆயிலில் ஓடுறக்கூடிய இடம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் அனாவசியமாக இருக்கக்கூடாது. திடீர்னு கழண்டுக்குச்சுன்னா வண்டிக்காரர் நமக்கு போல் நட்டு கழட்டுருவார். அதனால் செய்கிற வேலையை ஒழுங்காக நிதானமாக செஞ்சிங்கன்னா பொறுமையாக அழகாக ஜோராக ஜம்முன்னு பண்ணலாம், இல்லைன்னா ஊட்டா கேஸு. நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா, ஏன் இந்த ஸ்டெப்பு உள்ளே குத்துக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஒயரை அமைக்க பிடிக்கிறதுக்கு தான், இந்த ஒயரை அப்படி அமைக்க பிடிக்கிறதுக்கு தான் இந்த கிளாம்பு கொடுத்துருக்குறாங்க, சேஃப்டி கிளாம்பு. இப்போது அடுத்தது இவர் அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சுது. இப்போது நம்ம இதெல்லாம் டைட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிடுறோம். கஸ்டமர் என்ன சொல்வார், சார் லீக் ஆகுது அப்படின்னு வரும். எங்கே லீக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அவ்வளோதான் ஃபுல் டைட்டு, அவ்வளோதான். வெளியே வரவே வராது, அந்த பேஸ்ட்டு போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக ஜம்முன்னு ஜோராக நின்றுக்கும். இந்த மாதிரி அது மாதிரி நல்லா ஜம்முன்னு இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த கிளாம்பு இங்கே இப்படி தான் வரும். இந்த கிளாம்பு எப்படி குத்துருங்க, படி மாதிரி உள்ளே அமைக்கும் வெளியே சேஃப்டிக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு மெத்தட் இருக்குது, இதை என்ன பண்ணணும், ஏன்னா லீக்கேஜ் வந்துடும். ஏற்கனவே காயில் மாற்றிக்கிறாங்க பற்றிக்கிச்சு. இப்போ அடுத்தது நம்ம பண்ணுறோம் இந்த வேலையை, நம்ம செய்யும் போது இந்த ஒயரிங் கிட்லேருந்து எல்லாமே மாற்றி, ஏற்கனவே ஒயரிங் கிட்டு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தது காயில் மாற்றுறத ஒரு வீடியோவாக தகவலை பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு போட்டிருக்கேன், பேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி முதல்ல வந்து அழகாக ஜம்முன்னு அப்படி படி வச்சுக்கணும். அப்படி படியை வச்சுட்டு ரெண்டாவதும் படியை வச்சுக்கணும், படியை வச்சுக்கணும்.
அப்படி ஒழிக்கணும் லைட்டாக. ஒழிச்சிட்டு இரண்டு ஜாயிண்ட்டாக மேலே வந்துடும். அப்படி லைட்டாக அப்படி தள்ளி பேஸ்ட்டை போட்டு லாக் பண்ணோம்னா அருமையாகிடும். ஸோ இப்போ வந்து மேக்னெட்டில் மாட்டிட்டு கேஸை அழகாக மாட்டோம்னா டைட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் இந்த பேஸ்ட்டு போடுறது, இதில் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ அதே மாதிரி இது உள்ளே எங்கேயும் டச் ஆகுது, மேக்னெட் இது உள்ளே தான் நமக்கு ஓடக்கூடிய ஒரு விஷயம். இப்போது கேஸை நம்ம அருமையாக ஜோராக பார்த்தீங்கன்னா கேஸை மாட்டிருக்கேன். இதுதான் நம்ம மாட்டக்கூடிய வயரிங் கிட்டில். ஸோ நூற்றுலாம் சுவிட்சு கீழே, இது மேலே ரெண்டும். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணோம்னா இங்கே நல்லா பேஸ்ட்டு லாக் ஆகிடும். ஏற்கனவே பேக்கிங் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா நூற்றுலாம் சுவிட்சு ஒயர் இங்கே சொருவிடணும், இதில் சொருவிடணும். ஸோ ஒயரை அழகாக ரூட்டு இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்து இதை கீழே வந்து இங்கே கிளிப்பு ரெண்டுத்தையும் லாக் பண்ணிடணும். இதுதான் நம்ம காயில் மாட்டக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். ஸோ இதெல்லாமே பழசு, இது எல்லாமே பழசு. யமஹா எபிசெட் வண்டியில் வந்து மிஸ்ஸிங் ஃபயர், மிஸ்ஸிங் ஆகுது பயங்கரமாக. ஸோ இது மீட்ரு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எரிஞ்சிட்ருக்கும் உள்ளே, ஆனால் இருந்தாலும் மீட்ரு காட்டும். இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா பேட்டரி டெட் ஆகி போய் ஹெவி லைன் வந்து இந்த மாதிரி ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டரியை மாற்றிடுவோம், வண்டி நல்லா இருக்குதுன்னு ஓட்டுவோம், இதெல்லாம் மீட்டர் லைட்லாம் எரியும், இந்த ப்ராப்ளம் இருக்கும். இதில் வந்து இந்த சார்ஜிங் பண்ணி இதெல்லாம் போட்டிங்கன்னா சாத்தியம் ஆகாது, அது ஒன்று. அதே மாதிரி இந்த காயில், இந்த காயிலும் பாருங்கள் எரிஞ்சு போயிருக்கு. ஸோ இவர் மெல்ட் ஆகிட்டாரு. ஸோ இந்த காயிலும் பேட்டரி டெட் ஆகி போய் இதுவும் மெல்ட் ஆகி போச்சு, அது ஒன்று. இந்த ரெக்டிஃபையரும் போயிடும், அது ஒன்று. ஸோ இந்த ரிலே, இந்த ஒயரிங் கிட்ட, இந்த ஒயரிங் கிட்ட கொந்தி வச்சுருப்பார் நிறைய, ஏகப்பட்ட இது கொந்தி வச்சுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடு எல்லாமே கட் பண்ணி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணி வேலை செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் செட்டாக மாற்றிடுங்க. மேலே மீட்ரு, காயிலு, ரிலே, ஒயரிங் கிட்டு, இந்த ரெக்டிஃபையர். ஸோ இது எல்லாமே செட்டாக மாற்றினீங்கன்னா வண்டி அம்சமாக இருக்கும், இந்த ப்ராப்ளம் மிஸ்ஸிங் ப்ராப்ளம் இருக்காது. 100% வந்து நான் நிறைய வண்டிக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்துக்காக இதை சொல்லியிருக்கேன். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், வண்டி மிஸ்ஸிங் ப்ராப்ளம் வர்றது எப்படி, அதேமாதிரி மிஸ்ஸிங் ப்ராப்ளத்தை நம்ம அரெஸ்ட் பண்ணுறது எப்படி, இதை மாதிரி நான் பல வண்டிக்கு பண்ணியிருக்கேன், எல்லாமே கரெக்டாக இருந்துருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. செஞ்சால் இந்த மாதிரி தான் நீங்கள் அழகாக செய்யணும். இல்லை ஒயரிங் கிட்டு மாற்ற வேணா, இது மட்டும் பண்ணிங்கன்னா அது செட் ஆகாது, தீக்கு ஓரம் கட்ட வேண்டி தான் அதோட வண்டியை. நன்றி. யமஹா எபிசெட் விஷம் ஒன்று மாடல் இது. ஸோ ஒயரிங் கிட்டு மாற்றிருக்கு, ஒயரிங் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டேப் வச்சுருப்பாங்க கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி அடிக்கூடாது. ஒயரிங் கிட்ட வந்து நமக்கு கிடைக்குது, லேட் ஆனாலும் நம்ம பொறுமையாக அந்த மாதிரி ஒயரிங் கிட்ட வாங்கி போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்கள் கட் பண்ணி எல்லாமே டேப் வச்சுருக்காரு. இவர் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து பயங்கர மிஸ்ஃபயர், வண்டி வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய, ஒயரிங் கிட்டில் வந்து கரெக்டான லீடு, அந்த ஒயர் போகிற லீடு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இங்கே ஒரு எர்த்து. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, எந்த நேரத்திலும் வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் கட் பண்ணி இது எங்கேயோ கட் ஆகிருக்கு. ஸோ இவருக்கு விட்டு ஜர்க்காகி போகும் வண்டி. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இது யமஹா எபிசெட் விஷம் ஒன்று. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அதேமாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒயரிங் கிட்ட மாற்றுறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஒயரிங் கிட்டில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ரிலே இது வந்து நம்ம செல்ஃப் நம்ம அடிப்போம், டக் டக் சவுண்டு கேட்கும். அதனால் இதை வந்து உங்களுக்கு வேலை செய்யலைனா இது ஒன்று மாற்றிடுங்க. 110 ரூபா தான் இதோடைய விலை. ஸோ அது ஒன்று. அதேமாதிரி நம்ம ஒயரிங் கிட்ட வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா ஒன்றுமே நம்ம அவுக்கு தேவையில்லை.
இதை மட்டும் அவுத்தா போதும், இது வழியாக அந்த ரூட்டு அழகாக வந்து இங்கே வரும் அந்த ரூட்டு. ஸோ இந்த இந்த இதை பிரிக்கணும். இதை பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஓசை அவுத்தணும். இந்த ஓசை அவுத்துட்டு கரெக்டாக ஏர் ஃபில்டரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதையும் எல்லாமே வாட்டர் வாஷில் நல்லா அழகாக கழுவி நல்லா நீட்டாக பண்ணி போட்டோம்னா அருமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பூத்து போயிருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கஷ்டமாக இருக்கும் மாட்டுறதுக்கு. இந்த டென்எம் போல்ட்டை மட்டும் நீங்கள் அவுத்தீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். அதே மாதிரி ஹெட்லைட்டில் வந்து இந்த செட்டு அப்படியே அவுத்தணும். நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன், இந்த இந்த போல்ட்டும் அண்ணாண்டங்கிற போல்ட்டும் நீங்கள் அவுத்தீங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். இங்கே ஒரு ரெண்டு போல்ட்டு வரும், அலன்கி ஆறாம் நம்பர் அலன்கியை போட்டு இதை கழட்டிட்டீங்கன்னா அண்ணாண்ட என்ன நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா அந்த டூம் மட்டும் தனியாக தெரியும். ஸோ டென்எம் போல்ட்டு ரெண்டு வரும், அதை கழட்டிட்டு கீழே இங்கே ஒரு போல்ட்டு வருது. ஸோ இந்த போல்ட்டை கழட்டிங்கன்னா இந்த டூம் வெளியாக வந்துடும். அப்போ நம்ம ஈஸியாக ஒயரிங் கிட்ட வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். ஸோ ஒயரிங் கிட்டு இதுதான் இந்த ஒயரிங் கிட்டு. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் இருக்காது. ஸோ நம்ம ஒரிஜினாலிட்டியாக போட்டோம்னா வண்டி எங்கேயும் ஆஃப் ஆகுறது, இந்த நிற்கிறது, இந்த ப்ராப்ளம் கஸ்டமருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து யமஹா எஃப்எஸ் செட்டில் வந்து உன்னிப்பாக நீங்கள் கரெக்டாக மாட்டணும். மேலோட்டம் மாட்டிங்கன்னா லைனு கண்டிப்பாக வராது, அது ஒரு முக்கிய விஷயம். ஸோ இந்த மாடல் ஒயரிங் கிட்டா அப்படின்ற பார்ட் நம்பர் பார்த்து நீங்கள் வாங்கணும். இதுதான் இதோடைய பார்ட் நம்பரு, வெர்ஷன் 1 பழைய மாடல். ஸோ இதுலேயே வந்து ரெண்டு மாடலில் வருது. இந்த பிளாஸ்டிக் வர்ற மாடலும் இரும்பு புளியும் பார்த்தீங்கன்னா இரும்பு புளியில் வர்றது வந்து ஒயரிங் கிட்டே வேறு. ஸோ அதனால் இந்த ஒயரிங் கிட்டே வந்து இதுக்கு இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு தகவல். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், நமக்கு மெயின் இது வந்து இந்த பேட்டரியுடைய பாதுகாப்பே இவர் தாங்க. இது சரியில்லைன்னா மொத்தம் டோட்டல் எல்லாமே காலி. நேராக இவர் வந்து தான் நமக்கு லைனே பிரித்து கொடுக்குறவரு. இவர் சரியில்லை சில டைமில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா சூடாக இருக்கும், ஆனால் சூடாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரியுடைய லைனை வந்து நம்ம பேட்டரி இந்த மீட்டரை வச்சு செக் பண்ணிங்கன்னா அதை வச்சு நம்ம செக் பண்ணோம்னா கிளியராக இருக்கும். இதுதான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர், மெயினாக வந்து நம்ம இந்த வண்டியில் ஒயரிங் கிட்ட எப்படி அவுக்குறதுன்றது சொல்லியிருக்கேன். இது வழியாக வந்து இங்கே ஒரு போல்டு வரும், டென்எம் போல்டு. இந்த டென்எம் போல்டை எடுத்தீங்கன்னா ஸோ இதை எப்படி வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பேட்டரி பாக்ஸு. ஸோ அந்த பேட்டரி பாக்ஸ் அவுத்தா தான் இந்த ஒயரிங் கிட்ட உள்ளே போவோம். இது மேலே பிளாப் வரும். ஸோ இந்த இதுதான் அந்த பிளாப்பு. அதே மாதிரி அங்கே முன்னே ஆண்பார் கிட்ட வரக்கூடியது இந்த ஓஸு. இதெல்லாம் வந்து நம்ம கழுவணும், சுத்தமாக கழுவணும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி இந்த வழியாக வந்து உள்ளே வரும். இந்த டென்எம் போல்டில் இங்கே எர்த்து மெயின் வரும், இதை அவுத்து விட்ருங்க. அடுத்தது இந்த வழியாக இங்கே மீட்டருக்கு போகிற கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது, அதை அழகாக கிளிப்பில் பின்பக்கமாக அப்படி அழுத்தினீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒயரிங் கிட்ட இங்கே வரும். ஸோ இது எல்லாமே செட்டு இங்கே வந்து செட் ஆகும் இந்த இடம். அதே மாதிரி இதுவும் செட் ஆகக்கூடிய மூணு இதுவும் இங்கே வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டென்எம் போல்ட்டை அவுத்துட்டு நீங்கள் அழகாக எடுத்தீங்கன்னா ஜம்முன்னு இந்த ஒயரிங் கிட்ட வெளியே வந்துடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இந்த வண்டியில் அடுத்தது ஒயரிங் கிட்டு அப்படின்னு நீங்கள் மாற்றுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எர்த்து, இந்த மாதிரி ரெக்டிஃபையரில் இந்த மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிடிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து டேப் அடிச்சிருக்கு, இந்த மாதிரி டேப் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையருக்கு வரக்கூடிய இடம் இது. ஸோ இதுவும் டேப் அடித்து எல்லாமே வேலை பார்த்துருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒயரிங் கிட்டு கட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டாகக்கூடாது, அது ஒரு தகவல். அதே மாதிரி இது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும், இது வந்து உடஞ்சி போயிருக்கு பாருங்கள்.
இது வந்து சுத்தமாக உடஞ்சி போயிருக்கு. லூஸ் கான்டாக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு மெயின். இதுதான் அதோடைய ஒயரிங் கிட்டு. யமஹா எபிசட் S1 பழைய மாடல் வண்டி. இது ஒயரிங் கிட்டு. இந்த ஒயரிங் கிட்டை மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல், எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு தகவலாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் கட்டணும் நம்ம. இந்த டேங்க் ரக்கை, ஸோ அதே மாதிரி இந்த டேங்க்கு, அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு லெஃப்ட் ரைட் பேனலை கட்டணும். அதே மாதிரி இந்த ரெட்டி பேரை மாற்றிடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கட்டி மாட்டினா தான் நமக்கு ஈஸியாக ஒரு இந்த டூமும் கட்டிடணும். இந்த டூமும் கட்டினா தான் உங்களுக்கு வந்து சாத்தியமாகும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய போல்ட்டு நெட்டு எல்லாமே, இவ்வளோ விஷயத்த நீங்கள் கட்டினா தான் வண்டி ஒயரிங் கிட்டு மாட்ட முடியும். ஒயரிங் கிட் மாற்றுறதுக்கு எது எது கட்டணும் அப்படின்ற ஒரு தகவலாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஒயரிங் கிட்டு மாற்றக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிப்ளமர்ஸ் ஆர் குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் நன்றி, வணக்கம். யமஹா எபிசட். ஸோ நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி தான் ஒயரிங் கிட்டுக்கு இதெல்லாம் கட்டி வாட்டர் வாஷ் பண்ணி போடணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் நிறைய இருக்கும். சரி, அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மண் நிறைய இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு வண்டி விட்றாருன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் வாஷ் சிம்பிளாக அதை பண்ணி அழகாக ஜம்மி ஜோராக. அதேமாதிரி இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டில் வரக்கூடிய ஓஸு, இதையும் நல்லா நல்லா கழுவி நல்லா அருமையாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வாஷ் நம்ம ஒயரிங் கிட்டு மாற்றுறதுக்கு இந்த மாதிரி தான் வாட்டர் வாஷ் பண்ணி அருமையாக பண்ணி போட்டோம்னா இந்தத்தெல்லாம் மண் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உள்ள மண் இருக்காது. ஸோ அதுதான் இந்த ஒரு முக்கிய ஒரு விஷயம். இது மேலே வந்து டீசல் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஏன்னா மழை காலம் இல்லைங்களா, துரு பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது நம்ம ஒயரிங் கிட்ட மாட்டுறது ஒரு தகவலை பார்க்கலாம்.